வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக அதில் என்னென்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு டெமோவும் நான் பண்ணி இப்போ காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ கூட போகலாம். வணக்கம், வெல்கம் டு தமிழகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல வந்து நிறைய வறும புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த வறும புள்ளிகளை கரெக்டாக நம்ம அழுத்தும் போது, நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது, ஒரு சிலமான மாற்றங்கள் வந்து நம்ம உடம்புல நிகழ்கிறதா இருக்கும். ஸோ அதுதான் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறதா இருக்காங்க. ஸோ இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலமாக வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நிறைய ரிசர்ச் பண்ணி, எஸ் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ கிடையாது, நிறைய விஷயத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட் இன்டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கிறதா இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கிறதா இருக்கும். நீங்கள் நார்மலாக மார்னிங் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற பாயிண்ட் என்ன, அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து எல்போ பாயிண்ட். ஸோ இந்த எல்போ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்போ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதா இருக்கும். ஸோ நார்மலாக இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் பண்ண போகிறது போதுமானதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அது எப்படி ப்ரெஷர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெதுவாக நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எல்போ பாயிண்ட், ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பாயிண்டாக இருக்கும். ஸோ இது ரைட் கையில் மட்டுமே பண்ணணுமா, இல்லை லெஃப்ட் கையில் ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கையிலுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கையில் பண்ணாலும் போதுமானது தான். ஸோ அப்போ அப்படின்னா நீங்கள் ரெண்டு கையிலையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்டாக இருக்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட் என்னென்னா, இயர் பாயிண்ட். ஸோ இயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா இருக்கும். ஸோ இந்த இயர் பாயிண்ட் வந்து நீங்கள் இப்படி வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காத இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காதவாகவும் இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளஸ்டான ஒரு அக்குப்ரெஷர். இப்போ தேர்டாக இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தம் பாயிண்ட் அப்படின்றது சொன்னால், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கணும், இல்லை ரைட் ஹேண்டாக இருக்கணும். ஸோ உங்களோட தம்ப் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் தம்ப் இங்கே இருக்கிறதா இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் இடைவெளியில் இங்கே ஒரு புளி மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 1 மினிட் நீங்கள் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 2 மினிட்ஸ் பண்ண போதுங்கிறது இருக்கும். ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுறதா உங்களுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ரெஷர் பாயிண்டாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ப்ரெஷர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹேண்ட் கெஸ்டரில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட கை பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்கன்னா இங்கே இருக்கிறதா இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்கும். ஸோ நீங்கள் மெதுவாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு வந்து உள்ள ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதா இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததாக கடைசியாக இருக்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், உங்களோட உதட்டுக்கு மேலே இங்கே ஒரு குழி இருக்கிறதா இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்கும். உங்களோட ஆள்காட்டிக்கு மேலே வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்கும். ஸோ இதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பழங்கள் தெரியறதா இருக்கும். கண்டிப்பாக இது 5 நான் எது வந்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் 5 மணி நீங்கள் யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நீங்கள் 5 மணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு 10 மினிட்ஸ் இதன் மூலமாகவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதா இருக்கும். ஸோ நன்றி.